வெல்கம் டு மை கிச்சன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூண்டு இறால் தொக்கு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதே சமயத்துல ஈஸியாகவும் சீக்கிரம் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வீடியோ ஆரம்பத்திலே கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு கடாயில் 4 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம களி வச்சுக்கிற 3/4 கிலோ இறாவை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான உப்பு 1 டேபிள்ஸ்பூன், பழம்புத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது கூட அரிஞ்சு வச்சுக்கிற 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி மீடியம் சைஸ், 4 தக்காளி, 2 பெரிய பச்சை மிளகாய் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே அரிஞ்சு போடுங்க. ரொம்ப காரமாக இருந்தாக்கா நம்ம வெளியே எடுத்து போட்டலாம், சின்னதாக இருந்தாக்கா வாயில் அகப்படும், ரொம்ப காரமாக தெரியும். இறால் இருக்கிற தண்ணியிலேயே எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரும். இப்போ மூடி போட்டு நம்ம அதை வேக வைப்போம் 5 நிமிஷம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மூடியை திறந்து நல்லா அதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போது மூடியை லேசாக நீக்கின மாதிரி வச்சு நல்லா 5 நிமிஷம் நம்ம அதை வேக விடுவோம். தண்ணி வத்துற வரைக்கும் அதை வேக விடுவோம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்குது, இல்லை எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம விட்டு விட்டு வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வர நேரத்துலேயே நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 கைப்பிடி அளவு பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கலாம். இப்போ நல்லா சுருள வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுக்கிற பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா 2 கிண்டி கிண்டி மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சா தான் அந்த பூண்டில் இருக்கிற வாசனையும் கருவேப்பிலை வாசனையும் அந்த தொக்கில் நல்லா கலந்து ரொம்ப டேஸ்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போது நம்மள்ட சுவையான கார்லிக் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சப்பாத்திக்கு எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த ஈஸியான கார்லிக் ப்ரானை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.